ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட மூன்று மாதங்களில் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கி வரும் சிறு குறு தொழில் கூடங்களில் ஐம்பது சதவீத உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் உள்ளாகியுள்ளன இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு இப்போது கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கி வரும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நம்பி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் கூடங்களை பெரு நிறுவனங்களிடமிருந்து ஜாப் ஆர்டர்களை பெற்று உதிரி பாகங்களை தயாரித்து வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியினால் குறுந்தொழில் கூடங்களில் உற்பத்தி முடங்கியுள்ளதாக குறுந்தொழில் முனைவோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த வரி அமல்படுத்தப்பட்ட மூன்று மாதங்களில் குறுந்தொழில் முனைவோர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூலப்பொருட்களுக்கு பணம் மற்றும் வரியினை முன்னதாகவே கட்ட நிர்பந்திப்பதால் நிதி நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதாகவும் கூறும் குறுந்தொழில் முனைவோர்கள் இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் கடும் நிதி நெருக்கடியில் குறுந்தொழில் கூடங்களை இயங்கிக் கொண்டிருக்கின்றன மேலும் குறுந்தொழில்கள் முடக்கப்படும் போது எங்களை நம்பி இருக்கின்ற கோடிக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை இழக்கின்ற சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது இருபது லட்சம் ரூபாய்க்கு குறைவான ஆண்டு வருமானம் ஈட்டும் குறுந்தொழில் கூடங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டு இருந்தாலும் ஜாப் ஆர்டர் கொடுக்கும் பெரு நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் குறுந்தொழில் கூட உரிமையாளர்களை ஜிஎஸ்டி எண் எடுக்குமாறு நிர்பந்தம் செய்வதாகவும் குறுந்தொழில் முனைவோர்கள் கூறுகின்றனர் ஜிஎஸ்டி எடுக்கிறப்போ ஒரு எட்டு கேட்டு ரூம்லாம் வந்து ஒரு சின்ன லேத்து வச்சு ஒரு லேத்து ரெண்டு லேத்து வச்சுருக்கிறவங்க எங்களால் வந்து அந்த மாதிரி ஜிஎஸ்டி எடுத்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மத்திய மாநில அரசுகள் வந்து இதை க தனி கவனம் செலுத்தி இந்த ப

இணைய வேண்டும் என்று பெரிய நிறுவனங்கள் குறுந்தொல் முனைவோர்களை வலியுறுத்தி வருகின்றன இதன் காரணமாக பெரிய நிறுவனங்கள் எங்களுக்கு ஜாப்பாடர்கள் தருவது ஐம்பது சதவீத அளவுக்கு குறைந்துள்ளது ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்ட பின்பு மூன்று மாதங்களில் ஐம்பது சதவீத அளவுக்கு உற்பத்தி இழப்பை குறுந்தொல் முனைவோர்கள் சந்தித்து வருகின்றனர் ஆண்டுக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருவாய் ஈட்டும் குறுந்தொழில் கூடங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்றும் ஜாப் மற்றும் உதிரி பாகங்கள் மீதான வரியினை பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்றும் குறுந்தொழில் முனைவோர் வலியுறுத்தியுள்ளனர் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு உதிரை பாகங்கள் உள்ளிட்டவை மீதான ஜிஎஸ்டி வரியினை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது பிரசாந்த் நியூஸ் தமிழ்நாடு